ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம சாப்டர் வைஸாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, இப்போ நம்ம ரீசெண்டாக ஆப்ஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸஸ் எல்லாம் என்ன, ஸோ அதை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணின்னு. ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மணினா என்ன, அவுட் த மணினா என்ன, அட் த மணினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ நிறைய சாப்டர்ஸ் போடுறீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பிகினிங்லேருந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இங்கே பிகினர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே, இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா சாப்டரும் வந்துடும். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆப்ஷனை தனியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆப்ஷனை மட்டும் நான் பிரித்து உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த சாப்டர் 76 இந்த மணி, அவுட் த மணினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், நான் வந்து லைவாக உங்களுக்கு மார்க்கெட்லேயே காமிச்சுறேன், NSE சைட்லேயே காமிக்கிறேன். ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 50 இந்த மணி, அவுட் த மணி எப்படி பார்க்குறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ கால் ஆப்ஷனில் இந்த மணினா என்ன, அவுட் த மணினா என்ன, அட் த மணினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ தற்சமயம் மார்க்கெட் 10,900 இருக்குது. ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ்க்குள்ளே, அந்த 10,900 உள்ள இருக்கிறது தான் இந்த மணி. ஸோ இது எல்லாமே இந்த மணி. ஸோ 10,900 10,850 10,800 10,750 இது எல்லாமே உங்களுக்கு இந்த மணி தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ 10,900 மார்க்கெட் இருக்கா, ஸோ கரெக்டாக 10,900 இருக்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் த மணி அப்படின்னா 10,900 நிஃப்டி தற்சமையாக இருக்குது, அதுக்கு மேலே, அதை விட்டு வெளியே, அதை விட அதிகமாக இருக்கிறது தான் அவுட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 11,000 11,500 ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணி அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறது, மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறது, அதுக்குள்ளே இருக்கிறது இந்த மணியாகவும், அதை விட அதிகமாக இருக்கிறது அவுட் த மணியாகவும், கரெக்டாக அந்த ப்ரைஸில் இருக்கிறத அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ 10,900 மார்க்கெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மணி அப்படிங்கிறது 10,900 மேலே இருக்கிறது தான் புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10,950 11,000 அப்படிங்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனில் இந்த மணிக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி அவுட் த மணி அப்படிங்கிறது 10,900 உள்ளே அவுட், அதாவது அதை விட கம்மியாக இருக்கிறதா தான் அவுட் த மணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிகராக நேராக இருக்கிறது தான் உங்களுக்கு அட் த மணி. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம அதிகமாக இனி வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மணி, அவுட் த மணி பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இதை வந்து நம்ம இந்த மணி, அவுட் த மணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆப்ஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக போதுமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது சொல்லி இதை நான் குழப்ப விரும்பலை. ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மணி, அட் த மணி, அவுட் த மணினா என்ன அப்படிங்கிறது. ஸோ பிகினர்ஸ்க்காக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணியை இன்னும் இலகா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குற, படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.